மனிதநேய ஜனநாயக கட்சியின் கிழக்கு மாவட்ட கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் பெரிய பள்ளிவாசல் அருகே மனிதநேய ஜனநாயக கட்சி கிழக்கு மாவட்ட கிளையின் கட்சி அலுவலகம் திறப்பு விழா கட்சியின் நிறுவனத் தலைவர் தமிமுன்னன் சாரி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன்னன் சாரி கூறுகையில், சுமார் 75 நாட்களுக்குள் மனிதநேய ஜனநாயக கட்சியில் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் அதிகப்படியான அளவில் கட்சி அலுவலகங்கள் திறப்பது குறித்து தீவிரமாக கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் என்றார். மேலும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து சட்டசபையில் முதன் முதலில் குரல் கொடுத்தவர் தான் தான். அதனை ஏற்கும் விதமாக தற்போதைய அரசு அரசாணை பிறப்பித்து பின்னர் கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அதற்கு தற்போது அரசுக்கு தங்களது கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். வருகின்ற டிசம்பர் மாத இறுதியில் திருநெல்வேலியில் தங்கள் கட்சியின் பொதுக்குழு கூட இருப்பதாகவும், அப்பொழுது கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய கூட்டணி யாருடன் என்பது முடிவு செய்யப்படும் என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நண்பர் திருமா அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை தான் சரியாக இன்னும் கேட்கவில்லை, அதற்கு இத்தருணத்தில் தான் கருத்து கூறுவது என்பது சரியாக இருக்காது என்றவர், இருந்தாலும் அமைதி பூங்காவான தமிழகத்தில் வன்முறையை தூண்டிவிட்டு அரசியல் செய்யலாம் என்பதை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். பெரியாரிசம், அண்ணாயிசம், கம்யூனிசம் மற்றும் திராவிட கட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் புதிதாக யாரும் அரசியல் செய்துவிட முடியாது என்றவர், இதற்கெல்லாம் அனுசரணையாக யார் செயல்படுகிறார்களோ அவர்களே தமிழக அரசியலில் கோலோச்ச முடியும், அதற்கே தமிழக மக்கள் ஆதரவு தருவார்கள் என கூறினார். மனிதநேய ஜனநாயக கட்சி கிழக்கு மாவட்ட அலுவலக திறப்பு விழாவில் மாநில செயலாளர் நாச்சிக்குளம் தாஜிதீன், மாநில துணை செயலாளர் புதுகை துரை முகமது, விவசாய அணி மாநில செயலாளர் பேரை அப்துல் சலாம், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் முபாரக் அலி மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் 75 நாட்கள் தீவிர உறுப்பினர் சேர்ப்பு முகாம் என்பதை அறிவித்து, டிசம்பர் மாதம் 31 வரை தமிழ்நாடு எங்கும் தீவிர உறுப்பினர் சேர்ப்பு முகாமை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அலுவலக திறப்பு விழா, கொடியேற்று நிகழ்ச்சி, புதிய உறுப்பினர் சேர்ப்பு என்று தீவிரமான களப்பணியில எங்களுடைய தொடர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் எங்களுடைய புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்துக்கு நாங்கள் உறைந்து வந்திருக்கின்றோம். திறக்கப்பட்டிருக்கிறது. அறந்தாங்கி தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இப்பகுதியை சார்ந்த பொதுமக்களும் வணிகர்களும் தொழிற்சங்கங்களும் விவசாய அமைப்புகளும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை மனிதநேய ஜனநாயக கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது. தமிழக அரசு இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அறந்தாங்கியை தலைமையமாக கொண்டு ஒரு தனி மாவட்டத்தை அமைக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வற்புறுத்தி வலியுறுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு, அதாவது அரசு பள்ளிகளில் படித்து தேர்வெழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 7.5% ஊழியிடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்திலே முதலில் எழுப்பியது நான் தான். மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கோரிக்கை அது. தற்போது தமிழக அரசு கவர்னர் காலம் தாழ்த்தியிருந்த நிலையிலும் கூட துணிச்சலாக ஒரு அரசாணையை பிறப்பித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அரசின் இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு உங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு வழியில்லாத நிலையில் இப்போது கவர்னரும் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழக மக்களுடைய எழுச்சிக்கு கவர்னர் மாளிகை பணிந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும், சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றியாகும். ஜனநாயக கட்சி தற்போது நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல தீவிர உறுப்பினர் சேர்ப்பு முகாமில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. டிசம்பர் இறுதியில எங்கள் கட்சியுடைய தலைமை செயற்குழு கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெறவிருக்கிறது. அதிலே மாவட்ட செயலாளருடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவருக்கு ஆலோசனை கேட்டுக்கொண்டு ஜனவரி வாக்கிலே யாரோடு கூட்டணி என்பதை நாங்கள் அறிவிப்போம். இப்போ இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொழில் திருமாவளவன் ஒரு பெண்களை பற்றி விரிவான கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவலாக பிஜேபியினர் அதை எதிர்த்து போராடுறாங்க. அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இது மாதிரி செயல்பட்டு அதனுடைய அதை பற்றி உங்களுடைய கருத்து செய்யறேன். திருமா என்ன சொன்னார் என்பதை நான் முழுமையாக பார்க்கவில்லை. அப்படியே இருந்தாலும் இந்த விஷயத்தில்
நாங்கள் கருத்து சொல்வது அது நன்றாக இருக்காது. அதே சமயத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், அமைதியான தமிழ்நாட்டை வன்முறை களமாக்கி அதன் வழியாக அரசியல் செய்ய யார் நினைத்தாலும் அதை தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாடு என்பது சமூக நீதியின் தாயகம். இங்கே பெரியாரிசத்தை, அண்ணாயிசத்தை, கம்யூனிசத்தை, தமிழ் தேசியத்தை, திராவிட இயக்கத்தை எதிர்த்து யாராலும் வெற்றி பெற முடியாது. இதற்கு அனுசரணையான அரசியலை முன்னெடுப்பவர் மட்டும்தான் தமிழகத்திலே கோலோச்ச முடியும், தமிழக மக்களும் அதற்கு ஆதரவு அளிப்பார்கள். இதற்கு மாறாக உத்தரப்பிரதேசம், குஜராத்தை போன்று வன்முறை களமாக்கி அதன்படியாக அரசியல் அறுவடை செய்யலாம் என்று யார் கனவு கண்டாலும் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கு, அது காலநீராகத்தான் முடியும்.